ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் புது அப்டேட்டட் கியா சோனட்டோடைய HTK ப்ளஸ் வேரியண்டோடைய ஒரு டீட்டெயில்டு வாக் ரவுண்ட் ரிவ்யூ பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு லெவல் வேரியண்ட் இருக்குங்க, அதாவது HTK. இந்த வேரியண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கியா சோனட்டோடைய பெட்ரோல் ரேஞ்சில் கொஞ்சம் நிறையாவே சேல் ஆகுது. ஒரு மிட் லெவல் வேரியண்ட் மாதிரி, ஒரு செகண்ட் லெவல் வேரியண்ட் மாதிரி இருக்குங்க. ஒரு ஆல்மோஸ்ட் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் நல்ல எக்யூப்மெண்ட் தருது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா புது சேஃப்டி ஃபீச்சர், புது எக்யூப்மெண்ட், புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த HTK வேரியண்ட்ல அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம வந்து டீடைல்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா வந்து கடைசியில் தான் உங்களுக்கு இந்த வண்டியோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். அதனால ஸ்கிப் பண்ணாமல் அவசியம் பாருங்க. உள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல நான் கேட்டுக்கிறது தாங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே போல எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸும் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீடைல்டாக பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் இனிக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போவோம். இன்றைக்கி நமக்கு இந்த கியா சோனட்டோடைய HTK வேரியண்ட் ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த பிரசன்னா கியா ஷோரூம். ஸோ அவங்களுக்கு முதல்ல எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏற்கனவே HTK ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்துருக்கோம், அதிலேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அத்தியாவசியமான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் பெட்ரோல் 5-speed மேனுவலோட வரக்கூடிய HTK வேரியண்ட். ஏன்னா இந்த HTK வேரியண்ட்டில் உங்களுக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் கிடையாது, ஆனால் டீசல் இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. அப்படி இருந்தும் டீசல் இன்ஜினுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் கிடையாதுங்க, 6-speed IMT கியர் பாக்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் டிசைன் ரீதியாக பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக HTK வேரியண்ட் இதே மாதிரி தான் எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ பெரிய சேஞ்சஸ் வெளியே எதிர்பார்க்க முடியாது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரொஜெக்டர் ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் எப்பவும் போல சேம் தான். ஆனால் வந்து ஃப்ரண்ட் கிரில் வந்து பார்த்தீங்கன்னா HTK ப்ளஸ் வேரியண்ட்டில் க்ரோம் நேர்ல்டு ஃபினிஷோட வரும். இந்த கிரில்லுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்ல்டு ஃபினிஷ் இருக்குது, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் கிடையாது, ஒரு ஃபா அலுமினியம் லுக்கோட வருதுங்க. கியா லோகோ எப்பவும் போல சேமாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் கிரில்லுக்குமே பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷெல்லாம் இல்லைங்க, நார்மலாக நான் பியானோ பிளாக், நான் அந்த மாதிரி மேட் டைப் பிளாக் ஃபினிஷ் தான் வருது கிரில்லுக்கு. ஸோ கீழே கிரில்லுக்குமே அதே ஃபினிஷ் தான் இருக்குது, ஆனால் சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்ஸுங்கிறது எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் சேம் தான். இந்த HTK வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு ஓப்பன் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் அக்சசரிஸாக ஃபாக் லேம்ப்ஸை பொருத்திக்கலாம். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. அடுத்தது சைட் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வண்டி பிளெயினாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் கிடையாது, ரொம்ப பிளெயினாக நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. HTK ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் வரும். அதே மாதிரி ORVMஸில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இல்லை, நார்மலாக ஃபெண்டர் மவுண்டட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க HTE மற்றும் HTK வேரியண்ட்ஸுக்கு. வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா வீல்ஸோடைய சைஸில் காம்ப்ரமைஸ் இல்லைங்க, ஏன்னா எல்லா வேரியண்ட்ஸுக்குமே 16-inch வீல்ஸ் தான் வருது. ஸோ பேஸ் வேரியண்ட் நீங்கள் எடுத்தாலுமே 16-inch ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல்ஸ் வர்றதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. HTE வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் நார்மல் வீல் கவர்ஸ் வரும், HTK வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு இந்த ஸ்டைலைஸ்ட் அலாய் மாதிரி இருக்கக்கூடிய வீல் கவர்ஸ் வருது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. HTK வேரியண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது, பாடி கலர் ORVMஸும் வந்துடுது. ஆனால் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் கிடையாது, அதே மாதிரி ரியர் வைப்பரும் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த LED மாதிரி இருக்கக்கூடிய டெயில் லாம்ப்ஸுங்கிறது HTK, HTE மற்றும் HTK ப்ளஸ் வேரியண்ட்ஸுக்கு சேம் தான். பார்க்குறதுக்கு LED மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக LED கிடையாது. LED வேணும்னா நீங்கள் வந்து HTX வேரியண்ட்ஸ் போயே ஆகணும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்ஸும் பார்க்கலாம். இந்த வண்டியில் உங்களுக்கு 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடையாது, HTK ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா, ரூஃப் ரெயில்ஸ் அண்ட் டர்போ பெட்ரோல் வெர்ஷன்ஸுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃபும் வந்துடும். இந்த வண்டியில் சன்ரூஃப் கிடையாது. ஸோ எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரை இந்த அளவுக்கு இருக்குது. இப்போது உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இது ஒரு செகண்ட் லெவல் பேஸ் வேரியண்ட் தானே, அதனால் ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும், இன்டீரியர் ஃபீல் வந்து அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியிலேயே உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுதுங்க. எதிர்பார்க்காத ஒரு சில ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் இந்த HTK வேரியண்ட்லேருந்து வர்றது உண்மையாகவே பெரிய விஷயமா இருக்குது. இதனுடைய காம்படிஷனான எந்த வண்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் வேரியண்ட்டில் ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வராது. கியா சோனட்டுக்கு மட்டும்தான் இந்த ஃபீச்சர் செகண்ட் வேரியண்ட்லேருந்தே வர்றது, ஒரு ரொம்பவே நல்ல விஷயமாக இருக்குது. மற்றபடி இன்டீரியர் லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது, ஒன்றும் பெரிய லெவலில் காம்ப்ரமைஸ் இருக்கிற மாதிரி தெரியல. தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த வண்டியிலே இருக்குது. டோர் பேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ், டோர் பேட்ஸ் வந்து HTK ப்ளஸ் வேரியண்ட்டை போல் சேமாக தான் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்னது போல் HTK வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸும் வந்துடுது. ஆனால் டிரைவர் விண்டோவுக்கு 1 டச் டவுன் இருக்கா? இல்லை. ஸோ ஓகே,
ஒன் டச் டவுன் அண்ட் அப் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா HTK ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து தான் வருது. ஆனால் இந்த வண்டிக்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வால்யூம்ஸ் மட்டும் வந்துடுது, எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷன் கிடையாது, இருந்தாலும் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட் வந்துடுது, அதுவே ஓகே. தென் இன்டீரியர் லுக் டிசைன் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா HTK ப்ளஸ் வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் சேமாக தான் இருக்குது. என்னென்னா ஃபீச்சர்ஸில் தான் வந்து வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ், இந்த டெக்ஸ்டர்டு பிளாஸ்டிக்ஸ், இந்த ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த வேரியண்ட்லேயே நீங்கள் வந்து அலுமினியம் ஃபினிஷ் மாதிரி பார்க்கலாம். ஏசி வென்ட்ஸை சுற்றி க்ரோம் ஃபினிஷ் இல்லை, பட் இந்த ஃபோ அலுமினியம் ஃபினிஷ் பார்க்குறதுக்கு டீசெண்டாக நல்லாவே இருக்குங்க. இந்த HTK வேரியண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி வராது, HTK ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். இருந்தாலும் இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஃப்ளூயிடாக, நல்ல குவாலிட்டியான நாப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. தென் ஆடியோ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் HTK ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தோம். ஆனால் இந்த கே வேரியண்ட்டில் ஒரு 2-DIN நான் டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் பார்க்க முடியும். கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது, கூடவே யூஎஸ்பி கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட்ஸ் இருக்குது, ஒன்று சார்ஜிங்காக, இன்னொன்று வந்து கனெக்டிவிட்டிக்காக. ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. அதை தவிர ஒரு 12V சார்ஜிங் சாக்கெட் எப்பவும் இருக்கிறது தான். இங்கே வந்து ஃபோன் ஸ்டோரேஜுக்கு டீசெண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயுமே ஃபோன் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. தென் ஸ்டீரிங் வீல்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீலுங்கிறது பொதுவான விஷயம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா HTK ப்ளஸ் வேரியண்ட்டில் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேசிக்காக இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதிலே வந்துடுதுங்க. இதிலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா 5 பேசஞ்சர்ஸ்க்குமே சீட் பெல்ட் வார்னிங்ஸும் வந்தாச்சு, கூடவே வந்து என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரும் இருக்குது, அதோட டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் கூட இப்போ ஸ்டாண்டர்டாக வந்தாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அடிஷ்னல் சேஃப்டி தருது. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷன் இந்த வண்டிக்கு கிடையாது, HTK ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து தான் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வருது. ஆனால் இந்த வண்டியிலேயே உங்களுக்கு இந்த கியாவோடைய சிக்னேச்சர் ஃப்ளிப் கீ வந்துடுது. இதே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூட்டை திறக்கிறதுக்கான ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஓகே. இருந்தாலும் HTE மற்றும் HTK வேரியண்ட்ஸில் கொஞ்சம் இன்னும் அடிஷ்னல் சேஃப்டி கொடுத்துருக்கலாம், அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். எப்படின்னு கேட்டிங்கன்னா HTK ப்ளஸ் வேரியண்ட்லேருந்து டர்போ பெட்ரோல் மற்றும் டர்போ டீசல் வெர்ஷன்ஸுக்கு ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்டு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் HTK அண்ட் HTE வேரியண்ட்ஸில் அது கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து பிளாங்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம், அதுதான் என்னுடைய கருத்து. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லா கியா சோனட் அண்ட் செல்டாஸ், எல்லா ஹுண்டே கார்ஸ், கியா கார்ஸுக்குமே இப்போது என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சருங்கிறது ஸ்டாண்டர்டாக வந்தாச்சு, கொஞ்சம் பெட்டர் மைலேஜுக்காக. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டிபிக்கலான 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஹுண்டே கிராண்டட் நியோஸ்லேருந்து கியா சோனட் வரைக்கும் இதே என்ஜின் தான், சேமாக தான் இருக்குது. i20, ஹுண்டே வென்யூ எல்லாத்துக்குமே இந்த 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இந்த 1.2 liter பெட்ரோல் என்ஜினோட வரக்கூடிய அது வந்து சேமான விஷயம். சென்டர் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா HTE வேரியண்ட்லேருந்து இந்த ஆம்ரெஸ்ட்டும் வந்துடுது. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, பட் இருந்தாலும் குஷனிங் நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது, 2 கப் ஹோல்டர் சேமாக தான் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் டீசெண்டான சைஸாக தான் இருக்குது, கூலிங் வசதி எல்லாம் கிடையாது, இருந்தாலும் போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் தருது. எல்லா டோர்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 liter பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் டோர்ஸில் அம்பரல்லா ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடையை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா வேரியண்ட்ஸ்லேயுமே. அதை தவிர ஓகே, ஃப்ரண்ட்டில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். மேலே வந்து எப்பவும் போல ஒரு டே நைட் அட்ஜஸ்டபிள் IRVM இருக்குது. அண்ட் இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டரும் இருக்குது, இண்டிவிஜுவல் எல்லோ கேபின் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப டீசெண்டான விஷயமா இருக்குது. பேசஞ்சர் சைடு சன்வைசரில் ஒரு மிரரும் கொடுத்துருக்காங்க, வேனிட்டி மிரர். ஸோ அதுவும் ஓகே. ஆல்ரைட், ஃப்ரண்ட்டில் எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்துட்டோம். இப்போ வாங்க பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம். கியா சோனட்டோடைய பேக் சீட் நம்ம வந்து ஏற்கனவே HTK ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டட் வேர்ஷன். அதனால் இப்போ வந்து அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா கியா சோனட் வேரியண்ட்ஸ்லையுமே, அதாவது பேஸ் லெவல் HTE வேரியண்ட்லேருந்து இப்போ உங்களுக்கு 3 இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ங்கிறது ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ இன்கேஸ் இந்த கியா சோனட்டில் பேக் சீட்டில் 3 பேர் உட்காந்தாங்கனாலுமே சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை பெரிய கவலை இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே இந்த சென்டர் பேசஞ்சருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தலையை சாய்ச்சிக்கிறதுக்கு ஹெட்ரெஸ்ட் இருக்குது. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 இண்டிவிஜுவல் 3-point சீட் பெல்ட்ஸும் கூட ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டாங்க. ஸோ நடுவில் உட்காரவங்களுக்கு கூட ஒரு ப்ராப்பரான சீட் பெல்ட் வந்துடுது, கூடவே சீட் பெல்ட் வார்னிங்கும் வந்துடுது. அதனால் லாங் டிஸ்டன்ஸ் சேஃப்டிங்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஓகே. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட டாப் லெவல் வேரியன்ஸ்க்கு கூட 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் கிடையாது கியா சோனட்டை பொறுத்தவரை. அதே போல் பேக் சீட்டோடைய லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து எஸ் ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குங்க. என்னுடைய ஹைட்டுக்கு தான் டிரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆல்மோஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது லெக் ரூம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னை விட ஹைட்டாக யாராவது டிரைவர் சீட்டில் உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னால் இங்கே பேக் சீட்டில் உட்கார முடியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் ஆகும்.
ஸோ இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆக தெரியுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா HTE வேரியண்ட்லேருந்து ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது கியா சானட்டுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துருது. அதோட இங்கே வந்து ரியர் பேசஞ்சர்ஸ்க்குமே ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் கொடுக்குறாங்க. ஸோ கன்வீனியன்ஸஸ் சூப்பர். தென் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எல்லா கியா சானட்டுக்குமே 4 ஏர்பேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக வந்துருதுங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் நார்மல் டியூவல் ஏர்பேக்ஸ் தவிர இங்கே சைட்ஸில் சீட்டோடைய சைட்ஸில் ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு சைட்ஸில் 2 ஏர் பேக்ஸ் வந்துடுது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கியா சானட் அண்ட் செல்டாஸ் அண்ட் கியா கரன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் கவர்ஸ் போடுறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா பேஸ் வேரியண்ட்லேருந்தே இப்போது அடிஷ்னல் சீட்டில் ஏர் பேக்ஸ் வந்துடுது. ஸோ அதை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் தேவையான அளவுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குங்க. உங்களுடைய ஃபேமிலிக்கு அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் மட்டும் இந்த HTK வேரியண்ட்லேருந்து வந்துடுது. அதாவது ஆடியோ சிஸ்டம் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, பவர் மிரர்ஸ் இருக்குது, 4 ஏர் பேக்ஸ் இருக்குது, ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல், ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், இதெல்லாம் இருக்கிறதுனால உங்கள் ஃபேமிலிக்கு வந்து இது வந்து அத்தியாவசியமான ஒரு பேசிக் வேரியண்ட்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மேற்படி ஏதாவது மாடிஃபை பண்ணிங்கன்னா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேக் சீட்டோடைய ஸ்பேஸ் கம்ஃபர்ட் எல்லாம் பார்த்துட்டோம். எப்பவும் போல் பேக் சீட்லேயுமே பார்த்திங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ், 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. இங்கேயுமே பிளாஸ்டிக் குவாலிட்டியெலாம் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஆம் ரெஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் ஃபேப்ரிக் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜை பொறுத்தவரை பேசஞ்சர் சீட்டுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பேக் சீட் ஸ்டோரேஜ் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே வந்து டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி பாக்கெட் எதுவும் கிடையாது. அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி முதுகில் வந்து இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு கவனிக்கத்தக்க விஷயமாக இருக்குது. தென் பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு தனியான ஒரு கேபின் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் கன்வீனியன்ஸை பொறுத்தவரை ஓகே. இப்போ வாங்க பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னதை போல் கியா சானட்டுக்கு இந்த காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில் செகண்ட் பெஸ்ட்டான லக்கேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ பூட் ஸ்பேஸை திறந்து பார்ப்போம். அண்ட் HTE வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு 392 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி ஆஃபர் பண்ணுது இந்த கியா சோனட். அதாவது ரெனோ கைகருக்கு அடுத்தது வரக்கூடிய அதிகமான லக்கேஜ் ஸ்பேஸ் இதுக்கு தான். இன்ஃபேக்ட் ஸ்கோடா குஷாக் அண்ட் ஃபோக்ஸ் வேகன் டைகனை விடவே அதிகமான லக்கேஜ் கெப்பாசிட்டி தருது. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் சீட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிருச்சு லெக்ரூமை பொறுத்தவரை. இருந்தாலும் அதுக்கு பதிலாக பூட் ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு இன்கேஸ் பூட் ஸ்பேஸ் அதிகமான ப்ரையாரிட்டியாக இருந்துச்சுன்னா கியா சோனட் கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த HTE அண்ட் HTK வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பூட்டில் பார்சல் ட்ரே கிடையாது. ஆனால் வந்து ரைட் சைடில் எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஒரு பேக் ஹுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி HTK ப்ளஸ் வேரியண்ட்டில் கூட உங்களுக்கு வந்து பூட் லேம்ப் கிடையாது. ஆனால் வேணும்னா நீங்கள் வந்து ஆக்சசரிஸாக கூட அந்த பூட் லேம்பை ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. லக்கேஜ் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கு. அண்ட் பூட் ஃப்ளோருக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-inch ஸ்டீல் ஸ்பேர் வீலுங்கிறது ஸ்டாண்டர்டாக வந்துருது எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே. டாப் லெவல் GTX ப்ளஸ் வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு 15-inch ஸ்டீல் ஸ்பேர் வீல் தான் வருது ஸ்டெப்னியை பொறுத்தவரை. தென் வந்து இந்த வண்டியில் இல்லாத ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ். ஸோ கொஞ்சம் இந்த வண்டியில் அடிஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்திருக்கலாம். அந்த ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் 100% ஃப்ளாட் ஃபோல்டிங் டைப்பில் தான் பண்ண முடியும். அப்படி பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு பெரிய ஸ்டெப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இல்லை, பட் இருந்தாலும் பெரிய ஐட்டம்ஸ் பெரிய ஃபர்னிச்சர் ஏற்றுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, பூட் ஸ்பேஸ் பொறுத்தவரை இந்த அளவுக்குள்ள இருக்குது. இப்போ வாங்க என்ஜின் பேயை திறந்து பார்ப்போம். கியா சானட்டோடைய HTE மற்றும் HTK பேஸ் வேரியன்ஸுக்கு 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் தாங்க இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வேர்ஷன். ஸோ அதனால் போனட்டுக்கு அடியில் ஒரு 1.2 லிட்டர் 4-சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த என்ஜின் வந்து நம்ம வந்து ஹியூண்டே வென்யூலையும் பார்த்துருக்கோம், கிராண்ட் ஐட்டன் நியாஸ், ஹியூண்டேயோடைய வென்யூ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ஜின் சேமாக தான் இருந்திருக்கு. கியா சானட்டுக்கும் அதே என்ஜின் தான். HTEலேருந்து HTK ப்ளஸ் வேரியண்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 83 PS மேக்ஸிமம் பவர் மற்றும் 113 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் இந்த என்ஜினுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கியா சானட் செல்டாஸ் கரன்ஸ் எல்லா கார்ஸுக்குமே வந்து BS6 Phase 2 நாம்ஸ் படி என்ஜின்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. கூடவே வந்து என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துருச்சு. ஸோ அதனால் முன்ன விட பெட்டரான மைலேஜ், பெட்டரான ரீஃபைன்மெண்ட், கொஞ்சம் பெட்டரான சைலண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த என்ஜின்ஸ் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த பெட்ரோல் என்ஜின் தவிர 1.5 லிட்டர் டீசல் என்ஜினும் அவைலபிளாக இருக்குது. அந்த என்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6-speed IMT கியர் பாக்ஸ் நார்மலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பெட்டரான மைலேஜ் அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் அபிலிட்டிக்கு டீசல் என்ஜின் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போது இந்த HTK வேரியண்ட்டுடைய விலை மற்றும் வேல்யூவை பற்றி பேசுவோம். ஸோ மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா கியா சானட்டோடைய 2வது லெவல் HTK வேரியண்ட். இப்போ நம்ம பார்த்தது 1.2 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் HTK வேரியண்ட்.
அதனால இந்த வண்டியில ESP டிராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் கிடையாது. அதே கியா சோனட்டோடைய எந்த டீசல் வேரியன்ட் நீங்க சூஸ் பண்ணாலுமே ESP டிராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் ஸ்டாண்டர்டாக வரும். ஆனா அதை தவிர இந்த பெட்ரோல் வெர்ஷனுக்கே முன்ன விட கொஞ்சம் அதிகமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்தாச்சு. பேக் சீட்டுக்கு 3 இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், 3-point சீட் பெல்ட்ஸ், அதை தவிர டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்ட். ரொம்ப முக்கியமா இந்த HTK வேரியன்ட் ஒரு ஃபேமிலிக்கு அத்தியாவசியமான எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருது. அதுக்கும் மேலே டச் ஸ்கிரீன் சிஸ்டம் எல்லாம் விரும்புனீங்கன்னா மட்டும்தான் அடுத்த வேரியன்ட் போகிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட். உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.